வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயப்தி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் எங்கே என கரூரில் அவரது பெற்றோரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை முதலே கரூரில் உள்ள செந்தில் பாலாஜியின் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். சோதனைக்கு பின்னர் செந்தில் பாலாஜியின் பெற்றோரிடம் அவர்கள் விசாரணையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் பெற்றோரிடம் செந்தில் பாலாஜியின் சகோதரர் எங்கே என்ற கேள்வியை முன்வைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களிலும் அவரது உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் என்று பல்வேறு இடங்களிலும் சோதனை நடந்து வந்தது. இந்த சோதனை தற்போது வரை தொடர்கிறது. இன்று காலை தொடங்கி கரூரில் உள்ள செந்தில் பாலாஜியின் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் தொடங்கி ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து அவரின் பெற்றோரிடம் விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையின் போது செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் என்ற எங்கே என்ற கேள்வி எழுப்பியதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், செந்தில் பாலாஜியோட சகோதரர்கிட்ட, அதாவது சகோதரர் எங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் கிட்ட கேள்வி எழுப்புறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தற்போதைய கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டின் அடிப்படையில சிறையில் வந்து இருக்கிறார். மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக, குறிப்பாக போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, அதே போல அவருடைய சகோதரர்களுக்கு இது உடனடியாக இருக்கும் குற்றச்சாட்டில் அவரையும் சோதனைக்கு உட்படுத்திய பிறகு காவல் இது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர். சுமார் 7 மாதமாக தொடர்ந்து இந்த வழக்கு ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் தற்போது வந்து அவருடைய சகோதரரையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சம்மன் கொடுக்கப்பட்டு நேரில் ஆஜராக விளக்களிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதற்கு சம்மனுக்கு உரிய பதில் அவர் வந்து அளிக்கவில்லை. அதன் பிறகு லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கும் அவர் வந்து நேரடியாகவோ அதற்கு முறை எழுத்துப்பூர்வமாகவோ எந்த நேரடியான விளக்கங்களும் கொடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் எங்கே இருக்கார் என்று கேட்டு கரூர் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊரில் அவருடைய பெற்றோருடன் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அமைச்சருடைய தம்பி அசோக் அவர்கள் எங்கே இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், ஏன் ஆஜராகவில்லை, இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பான விவரங்களையும் கேட்டு தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு விசாரணையை மேற்கொண்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம், அதே போல உயர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு தொடர்பான விசாரணை விரைவில் வரக்கூடிய இருக்கிற நிலையில இப்போ அதுக்கு அடுத்த கட்டண சட்ட நகர்வை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல பல முறை சம்மன் கொடுக்கப்பட்டு விளக்கம் அளிக்கவில்லை. மேலும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அவருடைய சகோதரர் அசோக் அவர்களை நேரில் சென்று அவருடைய பெற்றோருடன் விசாரணை செய்யக்கூடிய பணிகளை தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வர்றாங்க. பிரியதர்ஷினி, நிச்சயமா அமலாக்கத்துறை அதிகாரிகளோட விசாரணை தொடர்பான தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன். வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயப்தி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.